வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம நர்சரி வந்துட்டு புது இடத்துக்கு இன்னும் 5 மந்த்ஸில் மாறப்போகுதுன்னுட்டு ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம். அதனோட வியூ தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ ஒரு நர்சரியோட ஏரியா வருதுன்னா, 1 ஏக்கராக வந்துட்டு நர்சரியே வரப்போகுது. அது எந்த இடத்துல இருக்குன்னா, மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நியர் இந்த கோட்டை மாரியம்மன் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது பாருங்கள், கோட்டை மாரியம்மன் அதுக்கு ஆப்போசிட்லேயே வரப்போகுது. இன்னும் 5 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும், மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப், ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா, சர்வீஸ் ரோட் கட் ஆனிங்கன்னா மின்னாம்பள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து கோட்டை மாரியம்மனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராங்க. இதிலேருந்து அந்த லாஸ்ட் காம்பவுண்ட் வரையும் நர்சரி வரப்போகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த செடி இருக்கு பாருங்கள், பந்தள ராஜா சம்திங் போர்டு, அந்த போர்டில் போர்டுக்கு முன்னாடி வரையும் வந்து பாருங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம நர்சரி வந்து பெருசாக எல்லா செடிகளும் கிடைக்கிற இடங்க இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குன்னா உங்களுக்கே இமேஜின் பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன செடிலாம் எங்ககிட்ட இருக்கும், எப்படி 1000-2000 செடிகள் கூட இருக்குது. அதனால் எத்தனை செடி வேணாலும் எடுக்கிற அளவு கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் உங்களுக்காக ஒரே இடத்துல கொண்டு வரணும். எங்களுக்கு தோட்டம் இருக்குது, தோட்டத்துக்கு போய் எடுக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்காக தான் ஒரே இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த ஐடியா வந்து நர்சரி வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாருங்கள் அந்த வீடு தெரியுது பாருங்க, அது வரையும் அந்த எட்ஜில இருந்து ஃபுல்லா இந்த பக்கம் இந்த நர்சரி வந்து சுத்தி பார்க்கணும்னு வந்துட்டீங்கன்னா குறைஞ்சது 1 டே ஃபுல்லாயிடும். காலையில உள்ளது வந்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடும், அவ்வளவு பெருசு வரப்போகுது நர்சரி பாருங்க. இந்த எட்ஜ் வரையும் எல்லாம் அங்கே நீண்டுட்டு இருக்காங்க பாருங்க, அந்த எட்ஜ் வரையும் நர்சரியே வரப்போகுதுங்க. என்னென்ன எங்கெங்கே வரப்போகுது அப்படின்றது ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு என்னென்னலாம் இருக்குங்கிறது மட்டும் இந்த இடத்துல காமிக்க போகிறேன். இங்கே தான் பார்க்கிங் ஏரியா வரப்போகுது. நிறைய கார்லாம் வரனால பார்க் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்படும் கண்டிப்பாக. நட்சத்திரா கார்டன்ஸ், இந்த கார்டன்ஸுக்கு நம்ம தாங்க லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். செடி ஃபுல்லாகவே நம்ம வச்சது தான், பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். கோட்டை மாரியம்மன் பாலிடெக்னிக் காலேஜ் எதிரிலே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஜிஆர் நர்சரி கார்டன் வரப்போகுதுங்க. ஜிஆர் நர்சரி கார்டன் மின்னாம்பள்ளி பாப்பிரெட்டிப்பட்டி ரெண்டு இடத்துல இருக்குது, ஆன்லைனில் ஆர்டரும் அவைலபிளில் இருக்குது. சேலத்துலேயும் இது சொல்ல போனால் மிகப்பெரிய கார்டன் சொல்லலாம், சேலத்தில் இருக்கிறதுலே பெரிய கார்டன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இது என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க, அடுத்து ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா தங்கறதுக்காக. இங்கே வந்து ஜாடி செக்ஷன்ஸ் வரப்போகுது, அதாவது பிளாஸ்டிக்கு பாட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க அது வரப்போகுது, அதுக்கான ரூம். இந்த இடத்துல கல்லா பெட்டி, இது அப்பாவோட ரூம், உள்ள அட்டாச் டாய்லெட், இது ஒர்க் பண்ணுறவங்கான ரூம், இது வந்து பெட்ரூம் வரும், அந்த பக்கம் கிச்சன் வரும், அதுக்கு அந்த சைடு வந்து டாய்லெட் இருக்குது. இங்கெல்லாம் வந்து க்ரோட்டன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக ஒரு இது, ஃபஸ்ட்டு வியூ வந்தவொடனே அழகாக இருக்கணுன்றதுக்காக, பார்த்தா உடனே அட்ராக்ஷனாக இருக்குன்றதுக்காக ஃப்ளவர் செடிஸ்லாம் வரும். போனோம்னா வரவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்ரூம் வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் லேடிஸ் நிறைய பேர் வருவீங்க செடி இருக்கிறதுக்காக, அதனால பப்ளிக் டாய்லெட் வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கே ஹைட்லே இவ்வளோ செடி வைக்கலாம், கீழே இன்னும் இடம் இருக்குது போகலாமாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தென்னம்பருப்பு காஞ்சிட்ருக்குங்க. என்னத்துக்கு தென்னம்பருப்பு காயுது அப்படின்னா எண்ணெய்க்காக தாங்க காயுது, அதாவது எங்களோட சொந்த மரத்துலேருந்து 60-70 வருடம் மரம் அது,
அதுலேருந்து இப்போ அதிகம் போடுறதுக்காக காய்களை தள்ளுவோம். அப்போ வந்து பெரிய பெரிய காய்களை செலக்டிவாக ஹெல்த்தியான இருக்க காய்களை மட்டும் நாங்கள் பதியம் போட்டுட்டு மீதியை வந்து தென்னம்பருப்புக்காக காய போட்டுருவோம். அந்த தென்னம்பருப்பு காஞ்சதுக்கப்புறம் என்னன்றதுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே கார்டன் தான், கண்ணு கேட்டில் தூரம் வரையும் நர்சரி கார்டன் போகுது. இதுவே நடந்து நடந்து வர மூச்சு வாங்குது. இன்னும் கார்டனுக்குள்ளே வந்து செடிங்கெல்லாம் இருக்கும்போது சுற்றி பார்த்தோம்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு பாருங்கள். அந்த எட்ஜில் வந்து குழி நோண்டிட்டுருப்பாங்க. என்ன பர்பஸ்னால் வந்துட்டு தண்ணிக்கு வந்து நிறைய தேவைப்படும் செடிங்களுக்கு அடிக்கிறதுக்காக. அதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த தொட்டி நோண்டிட்டுருக்காங்க. குழி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் 5 மந்த்ஸ் தாங்க இருக்குது. செடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லாமே வந்து அப்பாவோட வேலை தான். அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நர்சரியை மெயின்டைன் பண்ணி மின்னாம்பள்ளி இருக்க பிரான்ச்சை ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாரு. ஆளுங்களை வச்சு இது பண்ணுறாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நர்சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. தேங்காய் பருப்பு காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதை வந்து நாங்கள் காஞ்சதுக்கப்புறமா எண்ணாட்டுறதுக்காக போடுறோம். நாங்கள் செலக்டிவான காய்களை மட்டும்தான் எடுத்து பதியத்துக்காக போடுறோங்க. அதனால் எந்த டேமேஜும் காயில் வராது. நம்பி வாங்கலாம் நீங்கள். அதுலேயும் இந்த எண்ணெய்க்காக வந்து கெட்டுப்போன காய்கறிகள்லாம் கழிச்சிடுவோம். எண்ணெயில் கூட கலக்க மாட்டோம். அதுதான் இந்த செக்ஷனில் இருக்க அந்த குடஞ்சி போட்டு வச்சுருக்க இதெல்லாமே கெட்டுப்போன காய்கறிகள். அதை போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ஃபுல்லாக காஞ்சிக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்கனாவே தெரியும் மொத்தமாக இருக்கும் பருப்பு ஃபுல்லாகவே. இது வந்து சின்ன காய்கள்லேயே இவ்வளோ மொத்தமாக இருக்குன்னா அப்போ நாங்கள் எடுக்கிற பெரிய காய்களில் வந்துட்டு அதே மாதிரி தான் பருப்பு பெருசு பெருசாக இருக்கும். அப்போ அதில் தள்ளுற குலைகளும் கண்டிப்பாக பெரிய பெரிய பருப்புகளாக தாங்க இருக்கும். நம்பி இது பண்ணலாம். தென்னங்க ஒன்று வந்து நிறைய ஆர்டர்ஸ் போயிட்டுருக்கு. வியூஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஆர்டர் பண்ணுறவங்க கொஞ்சம் அர்ஜென்ட் படாதீங்க. நாங்கள் வந்துட்டு செலக்டிவாக உங்களுக்காக தேடி தேடி காய்கறிகளை காய்களை வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஹைட் வேணுன்றீங்க, ஒரு சிலர் வந்துட்டு இந்த ரேட்டில் தான் வேணுன்றீங்க, எல்லாமே கிடைக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக ஆர்டர் பண்ணுங்கள். ஆன்லைனில் அதாவது ஃபோன் பண்ணுங்கள். எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு விடுங்க முடிஞ்சளவு. அப்போ தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். இன்றைக்கி சொல்லி நாளைக்கே ஆர்டர் டிஸ்பேச் ஆகாதுங்க. ஒரு 2-3 டேஸ் வந்து எங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்கான டைம்ஸ் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும். வேறு தென்னை மரத்துக்கு நம்ம என்ன பெனிஃபிட்லாம் கொடுத்துட்ருக்கோம், எப்படி தென்னங்காய் எடுக்கிறோம், எவ்வளோ ஏக்கர் மரம் வச்சுருக்கோன்றது நீங்கள் டீட்டெயிலாக சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் புரியும். தேங்காய் எத்தனை அடி இருக்கும் நம்ம கிட்ட வளர்ந்ததுக்கு? அது 2 அடி 3 அடி 5 அடி வரைக்கும் இருக்கும். எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் தேங்காய் தள்ளுவோம்? 3 மாதம். சரி சரி, வாங்க அப்படியே தொட்டி இருக்குது பார்க்கலாம். குழி நோண்டி வச்சுருக்காங்களா கிட்ட போய் பார்த்தா தெரியும். நானே விரைவில் சேலத்திலே மிகப்பெரிய நர்சரி கார்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நிறைய யூடியூப் வீடியோஸ் இனிமேல் வந்துட்டே இருக்கும். ரெகுலராக என்னென்ன செடி வேணுமோ நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன் நம்பர் 9943684132. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்க வாட்ஸ்அப்பில் முடிஞ்சளவு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. கால் பண்ணி அட்டன் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக பார்சல் உங்களை உடனடியாக வந்தடையும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.